நம்முடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், இதுவரையில் கடந்த 10 மாதங்களில் நம்முடைய அரசு ஆற்றியிருக்கிற பணிகளை எல்லாம் இங்கே அற்புதமாக பணியே பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்திய விடுதலை பெற்று எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது. இந்திய விடுதலை பெற்று தமிழ்நாடு எத்தனையோ நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களை பெற்றிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வுத்துறை அமைச்சரை உலகத்தில் இதுவரை யாரும் பார்த்ததாக வர்றதாக இல்லை. ஏனென்றால் மா சுப்பிரமணியத்தை எனக்கு அதிகம் தெரியும், உங்கள் எல்லோரையும் விட. ஒரு திருச்சியிலே ஒரு மாநாடு, அந்த மாநாடு முடிந்து வருகிறார்கள். வருகிற பொழுது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வேண்டி என்னுடைய ரொம்ப நெருக்கமான என் உயிருக்குயிரானவன் இறந்து போயிட்டான். அவனை பார்க்குறதுக்கு நான் எது ஓடோடி போகிற மருத்துவமனைக்கு அவனை பார்த்துட்டு மா சுப்பிரமணியத்தை போய் பார்த்தேன். மா சுப்பிரமணிய உடம்புல வந்து ஒன்றுமே இல்லை, எல்லா எலும்பும் உடஞ்சி போச்சு. நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் எல்லா எலும்பும் உடஞ்சி போச்சு. இப்போ கூட அவர் உடம்பை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இவரும் இந்த ஸ்டீல் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் ஓட்டம் ஓடுறார். இன்றைக்கும் காலையில் எழுந்தீங்கன்னா 20 கிலோமீட்டர். இந்தியாவிலே அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்பர் 1. இதெல்லாம் 100 தாண்டி 150 தாண்டி போயினே இருக்கார். தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை தன்னிடத்தில் இருந்தால் மட்டும் போதும் என்பது தான் முதல்வர் நம்முடைய தலைவர் தங்க தளபதி அவர்கள். இந்த கொரோனா எப்படிப்பட்ட கொடுமையான நோய், அந்த கொடுமையான நோய் நான் கூட மாசு கூட பயந்தேன். அவன் உடம்பு இப்படிப்பட்ட உடம்பாக இருக்குது, இந்த உடம்பு வச்சுன்னு இந்த பாவி இப்படியெல்லாம் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் பயந்தேன். உள்ளே புகுந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் இப்படிப்பட்ட வரலாற்றை பயிர் செய்தது இருக்காங்கன்னு பார்த்து யாருமே கிடையாது. நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் தான் அந்த சாதனையை செய்திருக்கிறார்கள். கொரோனா என்பது கொடிய நோய். நான் நேற்று இதுக்கு போயிருந்தேன், பீகாருக்கு போயிருந்தேன். பீகாருக்கு போகும்போது இந்த முகத்தை முகக்கவசம் அணிஞ்சிக்கின்னு போனேன் நான். எல்லாம் என்னை பார்த்து சிரித்தாங்க. என்னப்பான்னு கேட்டேன், உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் ஆச்சான்னு கேட்டேன். ஏன் இல்லையே, என்ன ஆப்ரேஷன் ஆனவங்க தான் இதெல்லாம் போட்டிருப்பானே. நான் கிட்டத்தட்ட 100,000 பேரை பார்த்தா ஒருத்தன் கூட முகமூடி போட்டதாக வரலாறே இல்லை. ஏன்பா இப்படி இருக்கீங்களே, கொரோனா கடுமையாக இருக்குதுன்ட்டு. இங்கே கொரோனா இருக்குதுங்க சார், நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா 30 கிலோமீட்டர் போகணுங்க, 6 ஆறை தாண்டி போகணுங்க. நடக்கிறதுக்கு ரோடு இல்லைங்க, மருத்துவம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. கரண்ட்டு வசதியை இந்தியா சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 60 70 ஆண்டுகள் ஆகிறது, கரண்ட்டே இல்லாத மாநிலம் இருக்குது. அங்கெல்லாம் கொரோனா என்பது கடுமையான தாக்கம். ஆனால் இந்தியாவில் தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய தங்க தளபதி அவர்கள். மருத்துவமனைக்கு உள்ளே போனாரா சார், டாக்டர்லாம் போகிற பயந்தானே, எல்லா சில ஆஸ்பத்திரியை மூட்டிட்டான் எல்லாரும் இந்த கொரோனாவுக்கு பயந்து. ஆனால் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்து நேரடியாக நோயாளியை தொட்டு பார்த்தான் என்று சொன்னால் அவன் தானா சார் கடவுள் நமக்கு? எப்படிப்பட்ட இப்போ மாசுபடுத்து அங்கே போன அந்த பில்டிங்கை திறந்து வச்சு உள்ளே போய் பார்த்தோன்னே மக்களை தேடி மருத்துவம், எவ்வளோ மருந்துன்றீங்க? பிபிக்கும் மருந்து இருக்குது, சுகருக்கும் மருந்து இருக்குது. வீட்டை தேடி கொண்டாந்து கொடுக்குறாங்க, வீட்டை தேடி வந்து பார்க்குறாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நோயினே தெரியறதில்லை, சுகர் இருக்குதா பிபி இருக்குதா என்ன இருக்குது தெரியறதே இல்லை, அப்படியே மரித்து போகிறார்கள். அந்த நிலைகளையெல்லாம் மாற்றி அந்த மக்களை தேடி மருத்துவம் உலகத்தில் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத ஒரு மாபெரும் புரட்சிகரமான திட்டத்தை அறிவித்து இங்கே மக்களை காத்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் கடவுளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் தளபதி அவர்கள். ஒரு பசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராதிருவது நாடு என்று சொன்னார் வள்ளுவர். இந்த நான்கையும் செய்து முடித்திருக்கிற ஒரு தங்க தலைவர் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் வாழ்த்த வேண்டும். மா சுப்பிரமணியம் அவர்களே, வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்தியாவில் நீங்கள் ஒரு வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாரை பார்த்தாலும் கேட்குறான், உங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சார் உங்கள் ஹெல்த் மினிஸ்டர் இப்படி இருக்கிறாரு, 24 மணி நேரம் உடைத்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் பார்க்கவே முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. எப்பொழுது உறங்குகிறார்கள், எப்பொழுது எழுந்துக்கிறான் என்னன்னே கிடையாது. அதே எப்பொழுதுமே இந்த துறையை முழுமையாக தெரிந்து புரிந்து அறிந்து செயலாற்றி கொண்டிருக்கிற மா சுப்பிரமணியமும் இன்னும் நல்ல பல பணிகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க.